வெல்கம் டு லேர்ன் மெடிக்கல் ஈஸி சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்களுடைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்படும். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ட்ரிங்க் மோர் சால்ட் வாட்டர்? நம்ம பூமி 71% தண்ணீரால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிளானட். 2% வாட்டர் மட்டுமே குடிக்க தகுதி வாய்ந்தது, அதாவது பியோர் வாட்டர். மற்ற அனைத்தும் சி வாட்டர், அதாவது குடிக்க தகுதி அற்றவை. இப்படி இருக்கக்கூடிய சி வாட்டர், அதாவது உப்பு நீரை குடிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம் உடலில் என்ன பாதிப்பு ஏற்படக்கூடும், இவைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலில் நம்ம பாடி தண்ணீரை எப்படி அப்சார்ப் செய்கிறது என்பதை பார்க்கலாம். நம்ம பாடி முழுவதும் பல விதங்களான செல்களால உருவாக்கப்பட்ட ஒன்று. பாடி டிஷ்யூஸ், மசில்ஸ், போன்ஸ், ஆர்கன்ஸ்னு இருக்கக்கூடிய அனைத்தும் செல்கள் குவிப்புகளால் உருவாகப்பட்ட ஒன்று. இப்படி இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் அவற்றின் ஃபங்க்ஷன்களை செய்வதற்கு வாட்டர் மிக முக்கியமான ஒன்றாகும். நம்ம பாடி செல்களுக்கு வாட்டர் ஆஸ்மாசிஸ்னு சொல்லப்படும் ஒரு ப்ராசஸ் மூலமாக வாட்டர் செல்களுக்குள் செல்லப்படுகிறது. ஆஸ்மாசிஸ் என்பது வாட்டர் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன், அதாவது அடர்த்தி இருக்கும் இடம் இருந்து குறைந்த அளவு கான்சன்ட்ரேஷன் நோக்கி சென்றுவிடும். இவை இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன்களும் ஈக்குவல் ஆகும் வரை இவை இப்படி நகரக்கூடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாத்திரத்தில் நீர் பிடித்து அதில் சிறிது அரிசியை போட்டு 30 நிமிடம் கழித்து பார்த்தால் தண்ணீர் அரிசிக்குள் சென்றிருக்கும், அதாவது அரிசி ஊறப்பட்டிருக்கும். இப்படி நீர் அரிசிக்குள் செல்லும் ஒரு ப்ராசஸ் தான் ஆஸ்மாசிஸ். இப்படிதான் செல்லுக்குள் நீர் செல்லப்படுகிறது. ஒரு செல்லுக்குள் எந்த அளவிற்கு சால்ட்டின் அடர்த்தி இருக்கிறதோ அதே அளவில்தான் செல்லுக்கு வெளிப்புறமும் சால்ட்டின் அடர்த்தி இருக்கப்படுகிறது. இவற்றில் மாற்றம் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய சால்ட் அதிகம் உள்ள பகுதிகளில் வாட்டர் மூவ் ஆகிவிடும். இப்படியாக சால்ட் வாட்டர், அதாவது சீ வாட்டர் நாம் குடிப்பதன் மூலம் அதன் காரணமாக நம் உடலில் சால்ட்டின் அளவு அதிகரிக்கப்பட்டுவிடும். இதன் விளைவாக செல்லுக்குள் இருக்கப்படும் நீர் சால்ட் அதிகம் இருக்கும் இடம் நோக்கி சென்றுவிடும், அதாவது செல்லுக்குள் இருக்கும் நீர் செல்லிலிருந்து வெளியே சென்றுவிடும். இப்படி செல்லிலிருந்து வெளியேறும் அனைத்து நீரும் உடலிற்கு வந்து அவை யூரினாக வெளியேற்றப்படும். ஒருவர் தாகத்துடன் இருந்து அவர் உடலில் நீர் இல்லாத நிலைமையில் உப்பு தண்ணீரை குடித்தால் அவை மேலும் நம் உடல் நீரை வெளியேற்றிவிடும். இதன் விளைவாக உடலில் நீர் குறைந்து டீஹைட்ரேஷன் போன்ற நிலைமை ஏற்படக்கூடும், மற்றும் உடல் நீர் குறைந்து ஆர்கன் செயல்பாடுகளும் இழக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் இறக்கக்கூட நேரிடலாம். இப்போ உங்களுக்கு உப்பு நீர் குடித்தால் அது நம் உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்பது தெளிவாகி இருக்கும். இது போன்ற மெடிக்கல் டிப்ஸ் மற்றும் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன்களை தமிழ் லாங்குவேஜில் எளிதாக தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.